கர்நாடகாவோட ஃபேமஸான ரஞ்சக சட்னி செய்யலாம் வாங்க. நல்ல காரசாரமாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாவை 10 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் சூப் பண்ணிவிட்டு அதை எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வெல்லம் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு குட்டி பேனில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இது ரெண்டும் வந்து நல்ல வாசனை வர வரலையும் வறுத்த பிறகு நம்ம வறுத்தது வந்து மிக்சியில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கை நிறைய கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு 1 லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்திருக்கேன், அதோட ஜூஸ் இதில் சேர்த்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் நல்ல காரசாரமாக ரஞ்சக்கா சட்னி ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ராகி தோசை கூட இந்த ரஞ்சக்கா சட்னியை சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.